நான் உயிரை குத்துறவன் சும்மா தான் சொல்றாங்க தவிர அப்படி கொடுக்கறது கிடையாது. இல்ல பிதாவே தாங்கள் செய்தது என்னன்னு தெரியல. நம்ம பாவத்தில் இருக்கிறவங்க விடுதலை அடையணும். இப்போ தயந்துக்கிறானா போய் அழுது. அன்பு என்பது காண்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுடையது. தேவ வசனத்தின்படி வாழணும். நான் பின்னால வரேன், ஆனா நீ எனக்கு கண்டுக்காத போற முதுகை காட்டின அழுகுறாரு. நாம் ஒருவரும் கூட அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. You are watching Grace Television. மீண்டுமாய் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். போன எபிசோட்ல விட்டதிலிருந்து இந்த எபிசோட நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்ம எப்படி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா, பாரம்பரியமா உலகமா, ஆனால் இன்னும் மெயினான காரியங்களுக்கு நம்ம உள்ள கடந்து வரல. ஏன்னா முதல் வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றணும் என்பது ரொம்ப மையமான காரியம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 7 21 வசனத்திலிருந்து 23 வசனத்தை மையமாக கொண்டு தான் ஆரம்பத்திலிருந்தே இந்த நிகழ்ச்சி நம்ம ஆரம்பித்தோம். ஏன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும், அதில் தான் அவர் பிரியமாக இருக்கிறார். அப்போது உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலக தோற்றத்தின்படி இல்லாமல் தேவன் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறாரோ, தேவன் நமக்கு எதை சொல்லியிருக்கிறார் அதை செய்ய வேண்டும் தான் தேவன் விரும்புகிறார். அப்போ அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா, இல்லை அவர் சித்தத்தை செய்கிறது போல உலக காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்தோம். ஆனால் அதில் ஒன்று ஒன்று நீங்கள் பார்ப்பீங்கன்னா, தேவ சித்தம் பரிசுத்தமாக வேணும், தேவ சித்தம் அன்பாக இருக்கணும், தேவ சித்தம் நாம் ரட்சிக்கப்படணும், தேவ சித்தம் எல்லாரும் ஒரு மனதோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதில் போன நிகழ்ச்சியை விட்டதிலிருந்து ரெவரன் டிசோஸ் அவர்கள் 5 விதமான காரியங்கள், இந்த அன்பை குறித்தும் இன்னும் தேவனோ நெருங்கி வாழ்வதை குறித்தும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வேன்னு சொன்னாங்க. நேரம் முடிஞ்சிட்டு அதனால் இந்த எபிசோடில் அவைகளை பகிர்ந்து கொள்ள போகிறோம். இப்போ இந்த எபிசோடில் ரெவரன் டிசோஸ் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். மிக விசேஷமாக யோவான் 13:34 வசனம் ரொம்ப தெளிவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த போதனையை அவர் செய்கிறார். நான் உங்களிடத்தில் எப்படி அன்பாக இருந்தனோ அதே போல் அன்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த வசனத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நான் என்ற வார்த்தையை அவர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா அவர் தான் தேவன். தேவனை தவிர வேறு யாரும் இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. மோசேகிட்ட சொல்லும் போது ஐ எம் தட் ஐ எம் சொல்கிறார், நானே இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி சிருஷ்டித்த கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறாருனாக்கா, நம்மளை அந்த இடத்துல நிற்க வைக்கிறார், தன்னை பின்பற்றுகிற சீஷர்கள் அந்த இடத்துல நிற்க வைக்கிறார், தன்னுடைய போதனையை கேட்கிறவர்கள நிக்க வைக்கிறாரு. என்ன போல என் கூட நான் நிக்கிற இடத்துல நீ நின்று இதே மாதிரி வாழுன்னு சொல்ற வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. நான் எப்படி உங்களிடத்தில் அன்பா இருக்கிறனோ அது போல அன்பாயிரு. இதுல 5 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, ஜீவனை கொடுக்கிற அன்பு அப்படின்னு பைபிள்ல சொல்லுது. யோவான் 15:13 சொல்லுகிறது, ஜீவனை கொடுக்கிற அன்பு. அது என்ன ஜீவனை கொடுக்கிற அன்பு? இது யோசிக்க முடியாத ஒரு காரியம். யாரு யாருக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஆனா தேவன் தன்னுடைய வார்த்தையை மனிதனாய் மாத்தி அவருக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து, அவரை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். ரோமர் 5:8 சொல்லுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்தான். யோவான் 3:16 சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரனையே நம்மளுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லுது. அப்ப ரொம்ப அற்புதமா இந்த வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, 15:13, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அப்ப சகோதரன் வந்து இன்னொரு சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கணும்னு சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு ஆபத்து வந்துச்சு, உடனே கூப்பிடுறாங்க, ரத்தம் தேவைப்படுது, ரத்தம் கொடுனா சில பேர் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் யான் சகோதரன் கொடு அப்படின்னு சொல்லு. என்னக்கா அந்த ரத்தத்துல தான் உயிரே இருக்கிறது. அந்த ரத்தத்தை கொடுத்தாவது அந்த உயிரை என்ன பண்ணிடணும், காப்பாத்திடணும்னு நினைக்குவாங்க. யாருமே அது போல இந்த நாட்களில் இல்ல, உயிர் எடுக்கிற ஆட்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அதுதான் சொல்றேன், உயிர் அதாவது நான் உயிரை குத்துறவன் சும்மா தான் சொல்றாங்க தவிர அப்படி கொடுக்கறது கிடையாது. இல்ல, ஆனா ஏசப்பா அந்த ஆழத்தை இதுதான் சொல்லி கொடுக்கிறார், தன் ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பைபிள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜோனத்தானுடைய அன்பம் வந்து தாவீது அன்பு அப்படிதான் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் அன்பா இருந்திருக்கு. அதாவது ஒரு ஸ்திரீயின் அன்பு போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லு. ஏன்னா ஸ்திரீகள் நேசித்தான், ரொம்ப அதிகமா நேசிப்பாங்க. அது மாதிரி நேசம் தான் தாவீதுக்கும் ஜோனதானுக்கு இருந்துச்சு. அப்ப ஏசப்ப அந்த அன்பு குறித்து தன்மை சொல்றாரு, ஜீவனை கொடுக்கிற அன்பு. அப்ப அதுல முதல் தன்மை வந்து ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார், நம்மளும் ஜீவனை கொடு அப்படின்னு சொல்றாரு. நம்ம எதுக்கு சும்மா போய் ஜீவனை கொடுக்குறது அப்படின்னு நம்ம சிப்போம். ஒரு ஆத்மாவை காப்பாத்தினா கண்டிப்பா ஜீவனம். எத்தனையோ மிஷினரி இந்தியாவுக்கு வந்து அநேக ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அந்த ஊரை காப்பாத்துறதுக்காக ரத்தத்தை கூட சிந்திருக்காங்க, ஜீவனை விட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இயேசப்பா சொல்லி கொடுக்குறாரு, ஜீவனை கொடுக்குற அன்பு, ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒன்று. ரெண்டாவது சொல்றாரு, கொலோசியர் 3:13 சொல்றாரு, ரொம்ப அற்புதமா சொல்ல அந்த வசனத்தை மட்டும் படிக்கலாங்களா. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இந்த வசனங்களை நம்ம படிக்கும் போது என்ன சொன்னாரு, கிறிஸ்து மன்னிச்சது போல, கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல, கிறிஸ்து அன்பு காட்டியது போல அப்படின்னு அந்த வசனம் என்ன சொல்லுது, கிறிஸ்துவா நீ வாழ்னே சொல்லி கொடுக்குது. கிறிஸ்துவை போல வேறு, கிறிஸ்துவன் சொன்னா கிறிஸ்துவை பின்பற்றது மட்டும் இல்ல, கிறிஸ்துவாகவே இருக்கணும். அவர் எங்கேயும் தன்னை காமிக்கல, எல்லா கிறிஸ்து கிறிஸ்துவ, ஆமா கிறிஸ்துவை போல வேணா கிறிஸ்துவை இமிடேட் பண்ணு, கிறிஸ்துவ உலகத்துக்கு காண்பி. அதான் சொல்ற, நாங்கள் சிலுவில் அறியப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம், எங்களைய நாங்கள் காட்டல அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த நாட்கள் அப்படி இல்லையா பாஸ்டர், எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதித்து வைத்திருந்தாலும் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கும் அதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கும் நமக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம கிறிஸ்துவின் அன்பை குறிக்கிறதுக்கு தான் இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அன்பில் தான் நம்ம வாழணும்ன்ற ஒரு காரியத்தில் இருக்கிறோம். ஆனா வசனத்தின்படி நம்ம இருக்கிறோமான் போது அந்த வெயிட் போட்டு பார்த்தோம்னா நம்ம குறைவாக தான் காணப்படுகிறோம். அப்போ அப்படி ஒரு அன்பு நமக்குள்ளே இருக்கணும்ன்றத வேதம் சொல்லுகிறது. ஆமாம், இந்த இடத்துல வசனமே வந்து கிறிஸ்துவை போலவேனாக்கா கிறிஸ்து உங்களை மன்னித்தது போலன்னு ரொம்ப அழகாக ஆழமாக சொல்லுது. ஜீவனை கொடுக்கறது ஒன்று, ரெண்டாவது மன்னின்னு சொல்கிறார். ஏன்னா கிறிஸ்து எவ்வளோ பெரிய பாவியை மன்னிச்சிட்டார். இப்போ ஒவ்வொரு லைஃப்பை ஒவ்வொரு விசுவாசி எடுத்தாலும் ஏசப்பா இவ்வளோ பாவம் இருந்துச்சு, நான் இவ்வளோ பாவம் பண்ணேன், ஏசப்பா என்னை மன்னிச்சிட்டார்னு சொல்லுவோம். சில நேரத்துல அடிக்க சொல்லுவாங்க, எல்லாரும் விட நான் தான் பெரிய பாவமே செய்த அப்படி சொல்லுவாங்க. அப்ப ஏசப்பா உங்க பாவத்தை மன்னிச்சாரு இல்லையா, உங்க பக்கத்துல இருக்கிற பாவத்தை மன்னிப்பானாக்கா அது மட்டும் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும் போது அவங்க அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மன்னிப்பு, இப்போ ஒருவேளை ஒருவர் தப்பு செஞ்சிட்டாருன்னு வச்சுங்களேன், இப்போ அவர் வந்து மன்னிப்பு வந்து நம்ம கிட்ட இல்லை நான் பண்ணது தப்புன்னு உணர்ந்து அவர் கேட்டு நம்ம மன்னிக்காத இருந்தா தப்பு, நம்ம மன்னிச்சிடறோம். ஆனால் சாதாரணமாக அவங்க பண்ணுறது தப்பு இல்லை, நம்ம பண்ணுறது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி நான் நீதியாக தான் இருக்கிறேன்றத நம்ம போய் நேரடியாக நான் அவனை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குதா ஃபஸ்ட்டு, அப்படி இல்லை தானே. இல்லை இப்போ வந்து அவங்க மன்னிப்பு கேட்டால் தான் நம்ம மன்னிக்கிறோம்னு அவசியம் தெரியாது. சரி, இயேசு கிறிஸ்து வந்து சேவகரியை மன்னிச்சாரு, தன்னை தூஷித்தவளை மன்னிச்சாரு, தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரு. அவங்க வந்து கேட்கல, இயேசு அவங்க கேட்கல, ஆனால் மன்னிச்சார், மன்னிச்சார், அவங்கள இது பண்றாரு, மன்னிக்கிறார், மனப்பூர்வமா சொல்றாரு. ஜபத்துல முதல் ஜபமே பிதாவே தாங்கள் செய்யறது என்னன்னு தெரியல, மன்னிச்சருன்னு சொல்றாரு. தன்னுடைய சொந்த ஜனம் அது, தன்னுடைய அவர் நிற்கும் போதே அவர் சிலுவை சுமக்கும் போதே அழுகுறாரு. அவங்கள பார்த்து எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ பேரை நான் பிளான் பண்ணேன் வந்தேன், ஆனா நீங்க உங்களுக்கும் மனசுல அது போச்சு. ஆதி ஆகமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் ஆண்டுடைய அன்பை வாசிக்கும் பொழுது எத்தனோ டைம் பண்ணினே இருக்கிறாங்க, விட்டு விட்டு போயிட்டேங்கிறாங்க, ஆனா இவரு தான் உடையாந்துக்கிறார் பின்னால், ஆண்டவர் பின்னால் உடையாந்துனே இருக்கிறார், ஆனா இவங்க தான் போயிட்டே இருக்கிறாங்க. நான் பின்னால வரேன், ஆனா நீ எனக்கு கண்டுக்காத போற முதுக காட்டினு அழுகுறாரு எருமையா மூலியமா. அப்புறமா இந்த இடத்துல ஓசியால வரும்போது சொல்ற எப்ராஹிமே உன்னை நான் எப்படி நான் மறப்பேன்னு அழுகுறேன். அப்ப அந்த அளவுக்கு பாசமா அன்பை நிறைந்தவர் தான் நம்ம ஆண்டவர். அப்ப அந்த ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுது, நான் உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டேனாக்கா நீ மற்றவனை மன்னி அப்படின்னு சொல்ற. இந்த வசனத்தின் படினாக்கா நம்ம கிறிஸ்தவன் சொல்றது முக்கியம் இல்ல, கிறிஸ்துவா இருக்கணும்னு சொல்றது. கிறிஸ்தவன்றது வேற, கிறிஸ்துவா இருக்கணும்ன்றது வேற. இது கிறிஸ்தவன் பின்பற்றது ஒரு பகம், செகண்ட் லைன் என்ன சொல்ற, நீ கிறிஸ்துவாவே இரு. நம்மள பிதா பார்க்கும் போது நம்மள கிறிஸ்துவா தான் பாக்குற, குமாரனாக இயேசுவா தான் நம்மள பாக்குறாரு தவிர நம்மள நம்மளாவே அவர் பார்க்கல. எப்போ அவர் ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கே இயேசுவை நம்ம தரிச்சு கொள்றோம், புதிய மனுஷனை தரிச்சு கொள்றோம், அவருடைய சாயலுக்கு நம்ம சொந்தமாகறோம், உரிமை ஆகிறோம். அதுதான் 8 ரோமர் 29 சொல்லுது, குமாரனா இயேசு கிறிஸ்து சாயலுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். அப்ப அவர் சாயலுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சர்ச்சைக்கு போறது, ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது, எல்லாமே வேதத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, எல்லாமே அவருடைய சாயலுக்குள்ள போறதுக்காகத்தான் நம்மளை இது பண்ணிட்டு இருக்கார். அப்ப அந்த சாயலுக்குள்ள போகிறவன் நாம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஜீவனை கொடுக்கிற அன்பு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது சொல்றாரு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு இது வந்து பரவலாக நிறைய இடத்துல இல்லை, நிறைய விசுவாசிங்க மத்தியில இல்லை, பக்கத்தில் உட்கார விசுவாசி கூட இன்னைக்கு இவங்க சேர்ல உட்காந்துக்கிறாங்க,
அதே லா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வேற யாரா சேர்ல வந்து உட்காந்துட்டாலும் அது ஒரு பிரச்சனை இருக்குது. சர்ச்சில் லேட்டா வந்துட்டா அது ஒரு பிரச்சனை இருக்குது. நிறைய பிரச்சனைகள் சபைக்குள்ள இருக்கிறது. ஆனா அது ஏற்றுக்கொள்ளணும், ஈஸியா ஏத்துக்கொள்ளும். இரு நான் லேட்டா வந்தேன், நான் பின்னால உட்கார போறேன். ஏன் உங்க முன்னாடி சீக்கிரம் வந்துட்டாங்க உட்காந்துக்கிட்டேன். உங்க சேர் எம்டியா தான் இருக்கணும். ஈஸியா ரிசர்வேஷன், ஆமா ரிசர்வேஷன். உங்க சேர் எம்டியா இருக்கணும். அவங்க வந்தா அவங்களே பாப்பாங்க. ரொம்ப ஈஸியா அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த வசனத்துல மன்னிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்து மேல ஒன்னொரு வசனம், அதே வசனத்துல தாங்குவது அப்படின்னு சொல்றார். இது வந்து ரொம்ப அற்புதமான ஒன்னு. தாங்குவது என்பது என்னன்னாக்கா, இப்ப வந்து ஒரு சகோதரன் வஸ்திரம் இல்லாத இருக்கிறான், ஒருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாத இருக்குது. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு, நீ குளிர்காந்து பசியாரு நித்திரியாரு அப்படின்னு சொல்லல, அன்பு வந்து செயல்முறையில வரணும்னு சொல்றாரு. இப்ப அவன் கஷ்டத்துல இருக்கிறான்னாக்கா, கஷ்டத்துல உதவி செய்யறதுக்கு தான் சகோதரனே பிறந்திருக்கிறான்னு சொல்றார் நீதிமொழிகள். கஷ்டத்துல கண்ணீர்ல இருக்கிற சகோதரனுக்கு உதவி செய்யறதுக்காக தான், அதுக்கு தான் சொல்றாரு அழுகுறனோட அழுவு. இப்ப ஒரு தயந்துக்கிறானா போய் அழுவு, அவன் கஷ்டப்படுறான் அவன் கூட போய் நில்லு, அதுக்கு தான் சொல்றாரு தாங்குன்னு சொல்றாரு. ஒருவரை ஒருவர் தாங்கி அப்படின்னா ஒருத்தர் தாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இப்ப நான் கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தர் என்ன தாங்கணும், இல்ல அவரு ஒரு கஷ்டத்துல இருக்க அவரு போய் நம்ம தாங்கணும். இதெல்லாம் தன்மைகள். இப்போ ஒன்னு குறைந்தர் 13 அன்பு இருமாப்பா இருக்காது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, அநேக காரியங்களை சொல்றது. இதெல்லாம் தன்மை, அன்புடைய தன்மை, நேச்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த நேச்சர் வந்து லவ்க்கு வந்து நிறைய நேச்சர்கள் இருக்குது. அதுலதான் இந்த 5 காரியம், 1 ஜீவனை கொடுக்கறது, 2 மன்னிக்கிறது, 3 தாங்குவது, 4 ஏற்றுக்கொள்றது. இது ரொம்ப கசப்பா இருக்கும். இந்த வசனம் வந்து நம்ம எல்லாருக்கும் கசப்பு. நம்ம வந்து நம்ம படிக்கிற நம்மளுக்கும் சரி, போதிக்கிறவங்க கூட சில நேரத்தில் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப சபையில இருக்கிற ஒரு விசுவாசி நம்மளுக்கு எதனா தப்பு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். 99 விசுவாசி நல்ல விசுவாசி இருக்கும், ஆனா அந்த ஒரு விசுவாசிக்கு தான் பிரசங்கமா இருக்கான். நீ அத போடு போடு நடிப்பாங்க நின்றுட்டு, அப்படி பிரசங்கம் பண்ணவே கூடாது. சாவத்து நாளைக்கு அப்படியேப்பட்ட பிரசங்கத்தை பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றேன். இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு பாவம் செய்கிறவங்க கூட ஒரு உட்காந்து அவனே டார்கெட் பண்ணி நம்ம பிரசங்கம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அதுதான் நம்ம போதிக்கணும். அவங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்து கொள்வார். கர்த்தர் அவங்களை எப்படி திருப்பிக்கணுமோ திருப்பிப்பார். இல்ல எப்ப நம்ம முழுமையை பத்தி பேசுறோமோ அப்ப அந்த குறையெல்லாம் போயிடுது. நம்ம குறைவு பற்றியே பேசுறதா, குறைவு பற்றியே பேசுனீங்கன்னா நம்மளை பத்தி தான் பேசுறாங்க, நம்மளை பத்தி தான் பேசுறாங்க. ஆத்துமா சோர்ந்து போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்டாக்கின ஆவி ஆத்துமா எனக்கு முன்னால சோர்ந்து போயிடுமே சொல்லிட்டு அவரு கூட கோவப்படுறது இல்லையா. அவ்வளவு கைண்டா அவ்வளவு அன்பா வாழ்ற தெய்வம். அப்ப சபைக்குள்ள வருகிற விசுவாசிய 4 ஏற்றுக்கொள்ளணும். ஒண்ணு அதாவது ரோமர்ல 15 ரோமர் 15. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல. இந்த ரோமருக்கும் சரி கொலோசியும் சரி எழுதும் போதே அங்க கிறிஸ்துவ வச்சிடறாரு மையமா. கிறிஸ்து ஏத்துக்கினாரா, அதே மாதிரி நீ ஏத்துக்கோ. எவ்வளவு பேர் பாவியா இருந்தாலும் கிறிஸ்து ஏத்துக்கினார் தானே. நீ இவர் ரொம்ப தப்பான்றாரு, இவர் வந்து என் பக்தியில் உக்காந்துக்கிறேன், இவள் அவர் மனுஷனா நான் பாட் பண்ணிக்கிறான் பாரு, இவள் ஆராதனை பண்ணுகிறான் இங்க திட்டிக்கணும் பிரதர் பிரைஸ்லாட் அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. கரெக்ட், ரொம்ப தப்பு. அது பின்னால பேசுறதே தப்பு, எதிர்க்க பேசுறதே தப்பு. உன்னால செய்ய முடிஞ்சது ஒண்ணு அவருக்கா ஜோமன், அப்படி இல்லையா போயிட்டு தனியா போயிட்டு அவர் சொல்ல வேண்டிய ஆலோசனை கொடுத்து அவர் எப்படியாவது காப்பாத்து. அந்த நரகத்தின் வலையிலிருந்து வெளியே கொண்டு வர்றது தான் நம்முடைய வேலை. அதை அச்சு அச்சு அந்த ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளுறது நம்ம வேலை கிடையாது. ஊழியம் என்பது அப்படிதான், மார்க்க தப்பி போற ஒரு மனுஷனை சரியான மார்க்கத்துக்குள்ள கொண்டு வர்றது தான் ஊழியம். அப்ப அதை செய்யாம நிறைய பேர் என்ன பண்றாங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல. அப்ப கிறிஸ்து நம்மள ஏத்துக்கினாரு, நம்மள ஏத்துக்கணும். நம்ம நான் நிறைய முறை நான் யோசித்து இருக்கிறேன், என்னுடைய லைஃப நான் யோசித்து இருக்கிறேன், சபையில கூட நான் சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை ஏசப்பா என்னை விட்டுட்டு இருந்தா என் நிலைமை என்ன கதியா இருக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா எங்க அப்பா எனக்கு ஒரு டைமே வயசு எனக்கு கழி கொடுத்துட்டார், செத்துறா நீ வேணான்னு சொல்லிட்டார், வேணாடா அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல அடிச்சுட்டு வருவா, ரத்தம் ஊத்தின்னு வருவாங்க, அடின்னு அடிப்பார் எங்க அப்பா. உன்னால என் பேரை கெடுதுரா அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில என் வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா ஏசப்பா வந்து என்ன கிருபையா என்ன ரட்சித்தார், கிருபையா என்ன ரட்சித்தாரு. அப்போ எங்க அப்பா வந்து என்ன ஏத்துக்கல, ஏசாமி ஏத்துக்கு பிறகு என்ன ஏத்துக்கல. ஆனா அதுக்கு பின்னால நாட்களில என்னுடைய கிரியைகள் நான் வாழற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு எம்எல்ஏ ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. ஆனா என்னுடைய கிரிய முதல் நாட்களில சரியில்லை, சரியில்லாதனால என்னை ஏத்துக்கல. இப்ப என் கிரியை நல்லா இருக்கும் போது அவருக்கு என் மேல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாச்சு.
ஆனா இயேசு என்னை ஏத்துக்கினார். என் கிரி எவ்வளவு மோசமா இருந்தாலும் என்னை இயேசு ஏத்துக்கினார். அப்ப நான் என்ன செய்யணும்? மற்றவனை அதே மாதிரி ஏத்துக்கணும். அதுதான் அன்பு. இப்ப நன்னை என்னையே இயேசப்பா ஏத்துக்கினார்னா மற்றவனை நான் ஏத்துக்காதேன்னா என்ன பிரயோஜனம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், கெட்ட வார்த்தை எல்லாம் நீங்க எல்லாம் பேசுறது கெட்ட வார்த்தை இல்லை, நான் பேசுவேன் பயங்கரமான சொல்லுவேன். அவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுறது சில பேர் சொல்லுவாங்க, நாசமா போன போயிட்டா கூட போட்டோன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே அம்மா நான் ஏசாப்பா ஏத்துட்டு போயிருக்கேன். அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, இந்த புள்ள என் வயிற்றுல பிறந்தா நல்லா இருக்குமே அப்படி நடந்து போகும்போது அந்த அம்மா சொல்றாங்க. அதுதான் கிறிஸ்து கொடுக்குற ஒரு மாற்றம். ஆமென். அதுதான் வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறிங்கன்னா என்ன வந்து ஏசாமி ஏற்றுக்கு பிறகு குழந்தை மாதிரி ஆயிடுச்சு. குணம் எல்லாம் என் பேச்சு குழந்தை மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசணும் அவ்வளவு போயிடுச்சு. சுருக்கமா சொன்னா என் இருதயம் வந்து அப்படியே தோண்டி எடுக்கப்படுது, தோண்டி எடுக்கப்படுது, நெருப்பு என் மேல கொட்டுது, அப்படியே இப்போ பனி மாறி கொட்டுது, எனக்கு பயம் வருது, கை காலெல்லாம் நடுங்குது. எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறேன், என்னம்மா நடுங்குது எனக்கு ஒன்றுமே புரியல, நீ பயப்படாதரா ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னேன். டோட்டலாக பார்த்தா என்னுடைய வாழ்க்கையை மாறிச்சு. இப்போ என்ன இயேசு ஏற்றுக்குனாரு, நான் எவ்வளோ பெரிய பாவி மோசமான ஒரு வாழ்க்கையில் என் வாழ்க்கை இருந்துச்சு, ஆனால் இயேசு என்ன ஏற்றுக்குனா, ஆனால் நான் மற்றவர்களை ஏற்றுக்கிறது தான் கிறிஸ்துவின் பார்வைக்கு நீதி. அதுதான் தேவனுடைய சித்தம். இப்போ அதான் சொல்றாரு, நான் உங்களை கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றேன். அடுத்து இன்னொன்று ஐந்தாவது ஒரு காரியம், இது எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல், நான் ரொம்ப விரும்புகிற ஒரு காரியம். ஒன்று பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். இது ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியத்தை வந்து பேதுரு வந்து அங்க பொந்து கலாத்தியா இருக்கிறதான அந்த சபைக்கு எழுதுறாரு. ஒருவருக்கு ஒருவர் எப்படின்னாக்கா ஊக்கமா அன்பு கூறணுமா, அது மட்டுமல்ல எல்லாருடைய பாவம், அதாவது அன்பு வந்து திரளான பாவத்தை மூடும். அன்பு ஜீவனை கொடுக்கறது மட்டுமல்ல, அன்பு மன்னிக்கிறது மட்டுமல்ல, அன்பு தாங்கிறது மட்டுமல்ல, அன்பு ஏற்றுக்கொள்றது மட்டுமல்ல, அன்பு எல்லா பாவத்தையும் மூடும். நான் காட்டி கொடுக்கல, இல்ல இல்ல. இப்ப பேதுரும் ஏசாமிய சபிச்சாரு, சத்தியம் கூட பண்ணிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. ஆனா 10 சீசன் கிட்ட வந்து டேய் பேதுரு இப்படி எல்லாம் பண்ணாண்டா, அவங்க கூட பேசாதே சாமி சொல்லி சொல்ல. அதான் ரொம்ப அழகா சொல்லுது, ரொம்ப இன்விடேஷன் கொடுப்பாரு, ரொம்ப அழகா போய் பேதுரு கூட சொல்லுங்க நான் உயிர்த்து எழுந்துட்டேன், வந்தவன் கலிலேயில வந்து பார்த்து சொல்லுங்க. ரொம்ப அழகான இன்விடேஷன் அப்படின்னாக்கா நான் நான் மறுதளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனு சோர்ந்து சோர்ந்து போயிடக்கூடாது, இல்லை வேதனையில் அவனு எங்கன்னா ஒதுங்கி போய் நின்றுடக்கூடாது. தனியாக அவனாதி தாழ்வு மனப்பரம் வரக்கூடாது, தாழ்வு மனப்பரவைக்குள்ள அவனுக்குள்ள வரக்கூடாது. நான் அவனை ஏற்றுக்கிறேன், சொல்லி மேலே இன்னும் பாசமாக தான் இருக்கிறேன் சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் கடல் ஓரத்தில் நிற்கும் போது சொல்கிறாரு, இவரோட பார்க்கில் என்ன அதிகமாக நேசிக்கிறியான்னு சொல்லும்போது அவன் உடையறான். 2 கேட்கும் போது ஆமாம் ஆமாம் சொல்ல, 3 எல்லாம் அவனுக்கு தெரியாண்டு ஒரு முற்றிலும் அவருடைய பாவத்தை உணர்த்துறாரு, பர்சனலாக உணர்த்துறாரு. அப்போ 100% வந்து பாவத்தை வந்து மூண்டுடும். அதுதான் இன்னைக்கு இருக்கிறதான அன்பு. இன்னைக்கு அந்த அன்பை வந்து நிறைய இடத்துல பாவம், அதெல்லாம் தான் இப்போ சபையில் ஊழியங்களில் எல்லா இடத்துல உடைவு வர்றதுக்கு பிரிவினை வர்றதுக்கு காரணமே இதுதான். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு காரியத்தின் பிரகாரம் தவறு செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஆனாலும் கூட அவங்க கூட ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணணும். அது அடுத்தது அந்த தவறை விட்டு வெளியே வருவதற்கு நம்ம போய் எவ்வளவு ஆலோசனை சொல்லி அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு வேணா தனிப்பட்ட முயற்சி எடுக்கலாம். டைரக்டா கவுண்டர் கொடுக்கறதும் டைரக்டா அவங்களை வந்து மற்ற இடத்துல வைத்து அவமானப்படுத்துவதும் அந்த மாதிரி காரியம் நம்ம செய்யக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. இப்ப வந்து உதாரணமா பார்க்கும்போது நம்ம நோவா வந்து நிர்வாணமா இருந்தார்னு பைபிள்ல சொல்லுது, நல்லா திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு. ஆனா காமு வந்து அவருடைய நிர்வாணத்தை பார்த்துட்டாரு, தன்னுடைய பிரதர்சங்களுக்காக எல்லாம் போய் சொல்லிட்டாரு. அவர் நித்திரை அதாவது தூக்கத்திலிருந்து வீழ்த்தி அழிஞ்ச பிறகு தனக்கு என்ன நேர்ந்ததுன்றது நோவா அறிஞ்ச உடனே அப்பிள்ளைய சபிஸ்டாருங்கிறது வசம். அப்படிதான் காமு சந்ததி வந்து தனியா பிரிஞ்சு போயிருக்கிறது, அதுக்கு ஆளாகக்கூடாது. தகப்பனார் நிர்வாணமா இருந்தாலும் பிள்ளைகள் நிர்வாணத்தை மூடினாங்க ரெண்டு பிள்ளைங்க. இதுதான் கிறிஸ்து நம்மளுக்கு காட்டி கொடுக்கறதான ஒரு நல்ல அன்பு. நம்ம இன்னைக்கு அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கு சுருக்கமா பச்சனாக்க நிறைய பேர் மூடுறதும் கிடையாது, எல்லாம் வந்து ஒரு வசனத்தினுடைய அந்த தன்மையே தெரியாமல வெளியே வந்துட்டாங்க. இப்போ வசனத்தின்படி வாழ்றதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. ஆனா வசனத்தை விட்டுட்டு வெளியே வர்றது வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவன் என்று சொன்னா கிறிஸ்துவை காண்பிக்கணும், கிறிஸ்துவ போல வாழ்ந்து காட்டணும். நடிக்கிறது வேற, நட்பாக இருக்கிறது வேற, இயேசுவின் வார்த்தையின்படியே வாழ்றது வேற. இன்னைக்கு அப்படிதான் வாழணும். இப்போ நிறைய பேர் நிறைய ஜோரா கத்துவாங்க, நல்லா என்னென்ன பண்ணுவாங்க, ஆனா நிறைய விஷயத்துல அன்பா இருப்பாங்க. சில பேர் கள்ளங்கப்படி இல்லாத பழகுவாங்க, என்னென்னவோ பேசுவாங்க, ஆனா சில பேர் கோவம் வரும், அவங்ககிட்ட அன்பு இருக்கும். என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் செய்த ஒரு காரியம் வந்து இன்னைக்கு கூட என் மனசு
அழுது இருக்கிறேன் நான் அதை பார்த்து. ஏன்னா அவருடைய மனைவி வந்து இன்னொரு பையன் கூட ஓடிச்சு, ஓடிச்சு ரொம்ப கொடூரமான ஒரு தப்பு, ஓடிச்சு. அவரை தேடாத இடத்துலலாம் போய் தேடணும். கடைசியில் அந்த பொண்ணை கிடைச்சிச்சு. குடும்பத்தாரெல்லாம் சொன்னாங்க அந்த பொண்ணே தேவையில்லை, ஒரு ரெண்டு நாள் அந்த பையன் கூட இருந்துச்சு, அவன் என்னென்ன செய்தாலோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சிட்டாங்க. குடும்பத்தாரெல்லாம் சொல்லிட்டாங்க அது தேவையில்லை விட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு எனக்கு வேணும், ஏன்னாக்கா நான் அம்மா இல்லாத வளர்ந்தவன், என் பிள்ளைங்க அனாதி ஆகிடக்கூடாது, என் பிள்ளைக்கு பிள்ளைங்க அம்மா வேணும் அப்படின்றது ஏற்றுக்கினான். அது ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட இன்றைக்கி கூட கணவன் மனைவியை அவ்வளோ அந்நியமாக ஐக்கியமாக அவங்க ரெண்டு பேரும் வாழ்கிறாங்க. அவனுடைய அந்த காரியம் வந்து எப்படி பாக்குறேன்னாக்கா, கிறிஸ்து கூட அப்படித்தான் பாவிகளெல்லாம் ஏத்துக்கின்றான். அவன் அதே மாதிரி அந்த ஒரு தன்மையை வந்து அவன் வெளிப்படுத்தினான். உலக குடும்பத்தையே பகைச்சிட்டான் அவன். குடும்பம் எல்லாம் வேண்டாம் வேணாம்னு சொன்னாலும் கூட அவன் இல்லை எனக்கு வேணும் அந்த பொண்ணுன்னு ஏத்துக்கணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் எட்டும்போட்டு ரெண்டு பேரும் அடிச்சாங்க, அந்த பொண்ணை அடிச்சாங்க, அந்த பையனை அடிச்சாங்க. ஆனாலும் அந்த பையனை எட்டுன்னு போயிட்டாங்க. அந்த பொண்ணை வந்து எனக்கு வேணும் என் பொண்ணாட்டின்றது இவன் போயிட்டு அழகா இட்டுனு வந்துட்டு சேர்த்துக்கணும். இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க, அவ்வளவு அன்பா இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பு வந்து பரவலா நம்ம காண்பிக்கிறது தான் காண்பிக்கணும். அதாவது உள்ளத்துல வைக்கிறத வேற, நம்ம மனிதர்கள் தேவன் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறார். அன்பு என்பது காண்பிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதாவது ஐந்து விதமான காரியங்களை ரொம்ப தெளிவா துல்லியமாக அவங்க பேசி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னும் நிறைய காரியங்கள் அன்பு குறித்து ஒவ்வொரு காரியமும் பேசினாங்க. ஆனால் வசனத்தின் அடிப்படையில் அன்பு சாதாரணமா பேசுறது வேற, வசனத்தின் அடிப்படையில பேசுறது வேற. ஏன்னா வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லுங்க. யோவான் 14:23 வசனத்துல இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவரிடத்துல வந்து அவனோட வாசமா இருப்போம் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த அன்பு, தேவன் நம்மிடத்துல அன்பா இருந்தாலும் நாம் வந்து தேவனத்துல அன்பா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இயேசுவை தெளிவாக சொல்றாருங்க, ஒருவன் என்னிடத்துல அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த நிகழ்ச்சியுடைய மெயின் அந்த டாபிக் வந்து இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்துல இந்த 7:21-23 வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஒருவனை வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே உம்மது நாமத்து நிமித்தம் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், நாங்கள் வந்து நாங்கள் அற்புத அடையாளங்களை செய்தோன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியவில்லை, அக்கிரம செய்கிறேன் விட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அது கீழே அந்த மூன்று அதிகாரங்களும் பார்க்கும்போது இந்த மலை பிரசங்கம்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனமும் வந்துட்டு இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெரிய மகான்கள் நிறைய பேர் இதெல்லாம் படித்து அப்படியே ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க. அதில் விசேஷமாக நம்முடைய பாரத தேசத்தினுடைய தேசப்பிதா மகாத்மா காந்திஜி அவங்க கூட இந்த மலை பிரசங்கத்தை பார்த்து தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அஹிம்சா என்கிறதான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து நம்ம தேசத்துக்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சரித்திரத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மூன்று அதிகாரத்திலும் நிறைய காரியங்களை குறித்து ஆண்டு சொல்லியிருக்கிறார். அதில் வந்துட்டு ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுடையது. அது போல வந்து நிறைய காரியங்களை ஆண்டவர் வந்துட்டு சொல்லியிருக்கார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதே போல வந்துட்டு சாந்தம் உள்ளவர்களை குறித்து அவங்க பாக்கியவான்கள், நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்படி என் நாமத்து நிமித்தம் ஒருவேளை உங்களை பலர் வந்து உங்களை துன்பப்படுத்தி உங்களை அவமானப்படுத்தி வார்த்தையினால நிந்தித்திருந்தாலும் நீங்கள் பாக்கியவான்மார் இருப்பீங்க, அப்படிப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், நீங்க இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க, நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு அது மாத்திரம் இல்லாதபடி நிறைய காரியங்களை, அதாவது தாழ்மையை குறித்து ஆண்டு பேசியிருக்கிறாரு, தான தர்மங்களை குறித்து ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, மன்னிப்பு குறித்து சொல்லியிருக்கிறாரு, மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, ஊழியத்தை குறித்து ஆண்டு பேசியிருக்கிறாரு, தாளந்தங்களை குறித்து ஆண்டு பேசியிருக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டு பேசி இதெல்லாம் பேசினாலும் கூட இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஒரே காரணம் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை படி செய்தாதான் பிரவேசிக்க முடியும்னு ஆண்டு வச்சோன்னார். இப்போ இன்னைக்கு அருமையான நம்ம ஊழியர் டிசஸ் அவங்க வந்துட்டு ரொம்ப ஐந்து விதமான காரியங்களை சொல்லும் பொழுது அது ரொம்ப முக்கியத்துவப்படுத்த காரணம் தேவனுடைய அன்பு. அப்ப இந்த அன்பு ஒருவருக்குள்ள இருந்தாக்கா ஆண்டவராக இயேசுக்கு சொல்றாருன்னாக்கா, என்கிட்ட உண்மையா அன்பு இருந்தா என் வசனத்தை கை கொள்ளுவாங்க. தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னாக்கா, தேவ வசனத்தின்படி நம்ம வாழ்வதுதான்
பிதாவாகிய தேவனுடைய சித்தமா இருக்கிறது. கண்டிப்பா அவங்க மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் ஆண்டவர் சொன்னார். அதற்கு தான் ஒப்பிட்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாருங்க. அந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 7 அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க ஒரு காரியத்தை புத்தி உள்ள ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் வந்து அங்க சொல்ற 24 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, நான் சொல்லி என் வசனத்து வசனங்களின் படி செய்கிறவன் எவனோ அவன் வந்துட்டு கண்மலின் மேல கட்டப்பட்ட ஒரு புத்தி உள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப இதுல முழுக்க முழுக்க ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, தேவன் தம்முடைய வார்த்தையை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துற, கண்டிப்பா அவருடைய வசனத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துற. நம்ம ஆதியாகத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாத்தையும் சிருஷ்டித்தாலும் கூட, தம்முடைய சாலின்படி மனுஷனை உண்டாக்கினாலும் கூட, முதல் முதல் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆசீர்வாதத்தை கொடுத்தது வேற, ஆனா ஆண்டவர் வந்து அவங்களுக்கு ஒரு கட்டளையா ஒரு வார்த்தையை கொடுக்கறது வேற. அப்ப 3 அதிகாரத்துல பார்க்கும் போது ஆண்டவர் சொல்லியிருந்தாருங்க, என்னன்னாக்கா, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளும் நீங்க புசிக்கலாம், ஆனா இந்த நன்மை தீமை அறிக்கத்தக்க இந்த விருட்சத்தை மாத்த நீங்க என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாது, புசித்தனால நீங்கள் சாகவே சாகிறீர்கள் சொல்லி. ஆனா அவங்க பாருங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அந்த வார்த்தையை அவங்க மீறிட்டாங்க. அந்த வார்த்தையை மீறினதுனாலதான் அந்த சாபம் இந்த உலகத்துக்குள்ள வந்தது. ஆனால் இந்த தேவனுடைய அன்பு என்ன செய்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்ம வேதத்துல பார்க்கும் போது கலாத்தியர் 1 அதிகாரத்துல அங்கே 4 வசனத்துல எப்படியாக வந்துட்டு சொல்லியிருக்க தேவனுடைய சித்தம் என்ன அப்படின் போது, அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப வந்துட்டு பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பாவத்தில் இருக்கிறவங்க விடுதலை அடையணும், அவங்க ரட்சிக்கப்படணும், ஒரு ஆத்துமா கூட வந்துட்டு அழிந்து போக கூடாது. ஒருவேளை இந்த தொலைபேச்சியில பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னாக்கா, நாம் ஒருவரும் கூட அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசுடைய பிடியிலிருந்தும் இந்த உலகத்தின் இருளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டு நாம் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் என்பதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தமா இருந்ததுனால அவருடைய ஒரே பேரனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நமக்காகவே அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுக்க பிதாவின் சித்தமா இருந்தது. ஆமென். அப்போ பிதாவின் சித்தத்தை குறித்து நிறைய காரியங்களை நாம் தோண்ட தோண்ட வந்துட்டே இருக்கு, இன்னும் வந்துட்டே இருக்கும், நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இந்த நாளிலும் உங்களுக்கு ஒளிபரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. நேரம் முடிகிறது, அடுத்த எபிசோடுக்குள்ளே மீதியான காரியங்களை ஒவ்வொன்றும் பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம், அன்பு அன்பு அன்பு, தேவன் சொல்லியிருக்கிற எல்லாவற்றிலையும் அன்பு நிறைந்திருக்கிறது. அப்போ அன்பாக தான் இருக்கணும். இப்போ ஊழியக்காரர்களாக இருக்கிறோம், உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வேற நம்முடைய மூத்த ஊழியர்களோடு கூட உட்கார்ந்தவைகள் பேசுகிறோம். அதே நேரத்தில் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியை பேசி கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்களில் ஊழியர் செய்கிறோம், தேவன் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆனால் இப்போ பேசப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களே உணர்த்துறார். இப்போ ஒருவருக்கொரு நீங்கள் உட்காந்துருக்கிறாங்க, எத்தனை பேர் உள்ளே உணர்த்தப்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உணர்த்தப்படுகிறேன், எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி தாங்கணும். ஏன்னா வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால் தான் தேவன் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண முடியும். யார் யாருக்கு சொன்னாங்கன்னு முக்கியம் இல்லை, எல்லாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத அவங்க நமக்கு விலைக்கு சொல்கிறாங்க. அதனால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு இல்லை, தேவன் சொல்லுகிறத கேட்கணும். அது அவங்க மூலியமாக நமக்கு சொல்லும் போது அதை எடுத்து அதன்படி வாழ்வதுக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும், தேவ வசனத்தின்படி வாழணும். அதனால் நான் உருவாக்கப்படுறேன், அதாவது வசனத்தை கேட்க கேட்க ஊழியர்களோடு உட்காந்து இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் தியானிக்க 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 நான் உருவாக்கப்படுகிறேன். இதை பார்க்குற நீங்களும் உருவாக்கப்படுவீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். ஆகையால் உருவாக்கப்படுங்க, தேவனுக்காக நிற்போம். குறைவுள்ளவங்க தான், இன்னும் நிறைய விஷயத்தில் குறைவு தான் இருக்கிறோம். வசனம் வர 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 நம்ம எதெல்லாம் குறைவாக இருக்கிறோமோ அதெல்லாம் நிறைவாக்கிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தரார், பரிசுத்த ஆவியானவர் வாய்ப்பு தருவார். இனி வாழப்போகிற வாழ்க்கையாவது, இனிமே வாழப்போகிற வாழ்க்கையாவது நீதியா ஒழுங்கா ஒழுக்கமா பரிசுத்தமா உண்மையா அன்பா நம்ம நடந்து கொள்வதுக்கு ஒப்பு கொடுக்கணும், தெய்வ சத்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். தொடர்ச்சி அந்த நிகழ்ச்சி அடுத்த எபிசோட்ல பாருங்க. ஆகையால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறவரை இப்போது உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறோம், கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.